10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அவருடைய காலத்தில் எந்த விவசாயிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் 10 ஆண்டு காலத்தில் பாய்க்கவில்லை. கலைஞருடைய காலத்தில் மட்டும்தான் மொத்தம் எங்களுக்கு 26,000 நியாயவிலைக் கடைகள், கிட்டத்தட்ட 4,900 தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகள், 150க்கு மேற்பட்ட நிலவள வங்கிகள், 125க்கு மேல நகர வங்கிகள். இந்த வங்கிகளை கொண்ட ஒரு கூட்டுறவுத்துறை, பல்வேறு கூட்டுறவுத்துறை இருக்கிறது. பால்வளர் கூட்டுறவுத்துறை இருக்கிறது, நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது, மீனவர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது, தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. கூட்டுறவுத்துறை இல்லாத நிலையே இல்லை என்கின்றது. அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படுகிற ஒரு தொகை துறை என்று சொன்னால் கூட்டுறவுத்துறை மட்டும்தான். பால் கூட்டுறவுத்துறையிலே கலைஞருடைய காலத்திலே பெண்களுக்கு என்று மட்டும் 1000 சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அன்றைக்கு நான் 1989-90 பால்துறை பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது 1000 சங்கங்கள் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நெசவாளர் சங்கங்கள் இருக்கிற போது முதல் முதலிலே கலைஞர் அவர்கள்தான் மின்சாரம் இலவசமாக கொடுத்தது. மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கிற போது கலைஞர் அவர்கள்தான் டீசல் மானியம் அவர்கள் கொடுத்தது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கூட்டுறவுத்துறையிலே தேர்தல் நடந்து, தேர்தல் முறையாக தேர்தல் நடந்து, முறையாக 5 ஆண்டு காலம் அவருடைய போல மத்திய கூட்டுறவுக்கு தலைவராக இருந்த போது மாநில கூட்டுறவு வரை தேர்தல் நடைபெற்றது கலைஞருடைய காலத்தில் தான். தொடர்ந்து இன்றைக்கு இப்போது புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டிய பணி இருக்கிற காரணத்தால் இந்த உறுப்பினர்களை சேர்த்து ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களை சரிபார்க்க வேண்டிய அந்த கால அவகாசத்தால் நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அதை கொஞ்சம் இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்களே தவிர, கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதியை கொண்டு வருவது திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய தளபதி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட நடைபெறவில்லை, தளபதி வந்துதான் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தினார்கள். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கிட்டத்தட்ட 26,000 நியாய வைக்கடைகளிலே கிட்டத்தட்ட 20,000 கடைகளை உள்ளாட்சித்துறை மூலமாக 12,500 குறைகிறோம். உள்ளாட்சி பிரதிநிதிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ரேஷன் கடைகள், நியாயவிலைக் கடைகள் கட்டப்பட்டது கலைஞருடைய காலத்தில் தான். கூட்டுறவை நாட்டு என்று அதுதான் உண்மை. கூட்டுறவு வாழ்ந்தால் நாம் நல்ல முறையில் வாழலாம்.